எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா பேர் வந்து தமிழரசன். நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன் தம்பிலா. நான் தான் உங்களோட தமிழாசிரியர் இந்த வருஷத்துக்கு. சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நீந்திரி தம்பி. என் பேர் மனோபாலன். தமிழ்நாட்டில் சேரப்படுறேன். தமிழ்நாட்டில் சேரப்படுறேன் தம்பி. நான் பேச சேர்க்கிறேன். நல்லதான் உட்காரு. அடுத்தாள் என் பேர் யோகேஷ். நான் போலீஸில் சேர்க்கிறேன். போலீஸா? சாத்தாங்குளம் போலீஸ் மாதிரி இல்லாமல் டிராஃபிக் ராமியா சார் போலீஸ் தெரியுமா? அந்த மாதிரி நேர்மையாகும். என் பேர் கபிலன். நான் எங்கள் அப்பா மாதிரி விவசாயம் ஆக போகிறேன். நல்லா எழுதுங்க. பத்து பேர் சோறு போட நினைக்கலாம். இதுக்கே வந்து பெரிய உள்ளதான் வந்து. என் பேர் ஆர்கே திலகன். நான் வந்து அரசியல்வாதியாக போகிறேன். நீங்க கேட்குற அரசியல்வாதி இல்ல மாதிரி இல்லாம காமராஜர் மாதிரி ஒரு நல்லா அரசியல்வாதி ஆகணும். என் பேர் தருண்குமார். சரி, என்ன போற சொல்லு. மங்கு மங்கோனி என்னடா தேவகன்? யார்? கபிலன். யாரு? நான் தம்பி. அஜயகுமார். யாருங்க? லோகேஷ். மனோ. மனோபாலன். யாரு? ஏத்துட்டுங்க. அவனுக்கு 525 மார்க் எடுத்துருக்காப்ப. யாருப்பா தருண்குமார்? என்ன தம்பி, நீ மட்டும் தான் வகுப்புல ஃபெயில் ஆயிருக்க. அண்ணா ஏங்க தம்பி, பாரு எல்லாரும் சொல்ற மாதிரி நீ மங்குனி மாதிரி இருக்க. நீ மேட்ச் நல்லா அப்படி என்ன தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. கவன் சார் வாங்க. வந்து சர்க்குலர் வந்து. ஒரு நல்ல விஷயம், நம்ம இப்போ ஸ்கூலில் வந்துட்டு ஆண்டிலும் நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி பேச்சு போட்டி எல்லா போயும் நடக்குது. யார் யார் எந்தெந்த போட்டில் கலந்துக்கணுமோ எல்லாரும் இந்த பேரை கொடுத்துக்கோங்க. சரியா? வாசுபன் தம்பிலா, என்ன புரிய? முனிய சேர்ந்து நாடகம் நடிக்கலாம் இருக்கோம். மூணு பேர் நாடகமா? சரி தம்பி, நீ என்ன பண்ண போற? கட்டுரை போட்டி ஐயா. கட்டுரை போட்டியா? மினி பேச்சு போட்டியா? தருண்குமார். என்ன தம்பி, நீ எதுக்குமே பேர் கொடுக்க உங்களுக்கு? எல்லாரும் பேர் கொடுத்துட்டானுங்க. நீ சொல்ற மாதிரி மங்குனி மாதிரி இருக்க தம்பி. நீ எல்லாம் இங்கடா வாழ்க்கையில் உருப்பிட போற. தான் இருக்க போற. ஓகே. பண்ண வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு வாரத்துல வந்து அரசு பொது தேர்வு வர போகுது. எல்லாரும் நல்லபடியா எழுதுங்க தம்பிலா. போட்டுக்க தம்பிலா. தமிழகத்தில் இன்று 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. 92.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர்.
என்னடா திருப்பி வரியா என்ன வெரி குட் சூப்பர் கர்ணா தோல்வியே வெற்றியின் முதல் படி சரியா. நீ வந்து தோத்துட்டேன்னு இருக்கவே கூடாது, தோத்துட்டமா அடுத்த வாட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரணும் சரியா. உனக்குள்ளே ஒரு திறமை இருக்கு, அதை நீ கண்டுபிடிச்சு வெளியில வரணும் சரியா. பயிற்சி மேற்கொண்டு ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் தங்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதே தனது லட்சியம். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. போட்டு எப்படி நான் கேட்குறேன், வாத்தியார் என்ன மங்கினி மங்கினின்னு திட்டி பயிலர் மங்கினி மங்கினின்னு ஓட்டி டுவெல்த்தில் ஃபெயில் ஆகி ஊரே என்னை அசிங்கப்படுத்திச்சிடான். நீங்களாம் என்ன மங்குனி மங்கினின்னு சொன்னதுனால தான்டா வாழ்க்கையில் எவ்வளோ ஆளாயிருக்கேன். இங்கேருந்தோ வந்த வாத்தியாரே என் வாழ்க்கையே மாற்றிட்டாரான். இங்கே வாழடமா, வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு போகிறது முக்கியம் இல்லை, யார் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது தான் முக்கியம். போய் வேலையை பாடுறேன், எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, நான் போயிட்டு ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நேபா நேபா.